அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருமாலுடைய 108 திவ்ய தேசங்களில் ஒன்று அப்படின்னா, தமிழகத்தினுடைய மிக உயர்ந்த கோபுரம் கொண்ட ஆலயமாக திகழ்வது ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில். இந்த ஆலயத்தில் மேலும் பல பெருமைகளும் சிறப்புகளும் நிறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவிலுடைய மூலவர் அரங்கநாத பெருமாள் தவிர, கோவில் வளாகத்திலே வேறு பல சன்னதிகளும் மற்றும் ஏறக்குறைய 53 உபச்சன்னதிகளும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்படி இந்த கோவில் பற்றிய மாபெரும் ஆச்சரியங்களை சொல்லிக் கொண்டே போகலாம். இன்னைக்கு நாம ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் பற்றி தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் சுவாரஸ்யமானதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்கள் இந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலுக்கு போன அனுபவம் இருக்குது அப்படின்னா, மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸ்ரீரங்கத்தில் ஓடக்கூடிய காவிரி ஆற்றுக்கு நடுவில் இருக்கும் தீவு ஆகிய அரங்கத்தில் இறைவன் கோவில் கொண்டிருக்கிறதால திருவரங்கம் அப்படின்னு இந்த தலத்தை நாம் அழைக்கிறோம். இந்த கோவிலுடைய இறைவனாகிய பெருமாள் ரங்கநாயகர் அப்படின்னும் தாயார் ரங்கநாயகி எனவும் அழைக்கப்படுறாங்க. புராணங்களின்படி ராவணன் வதத்திற்கு பிறகு அயோத்தியின் மன்னனாக ஸ்ரீராமர் முடிசூடும் விழாவிற்கு வருகை தந்த விபீஷணனுக்கு ஸ்ரீ நாராயணருடைய சிறிய சிலையை ராமர் பரிசளித்தாராம். அதை பெற்றுக்கொண்டு இலங்கைக்கு திரும்பும் வழியில் இறை வழிபாடு செய்ய விரும்பிய விபீஷணன் இடையன் உருவிலிருந்த விநாயகரிடம் நாராயணனின் சிலையை கொடுத்து அதை எக்காரணம் கொண்டும் கீழே வைக்கக்கூடாது அப்படின்னு கூறி காவிரி நதி தீர்த்தத்துக்கு சென்றார் விபீஷணர். விபீஷணன் வருவதற்கு நேரம் ஆகியதால அந்த சிலையை கீழே வைத்து சென்று விட்டாராம் விநாயக பெருமான். பிறகு வந்த விபீஷணன் நாராயணருடைய சிலை கீழே வைக்கப்பட்டிருந்ததை அறிந்து அதை அகற்றுவதற்கு முயற்சி செய்தார். அப்போது நாராயணன் அசரீரியாக தான் இங்கே இருக்க விரும்புவதாகவும் விபீஷணரிடம் சொன்னாராம். ஆனால் விபீஷணருக்கு வாக்கு தந்தது போலவே அவரது இலங்கை நாடு இருக்கக்கூடிய தெற்கு திசையை பார்த்தவாறே தான் வீற்றிருப்பதாகவும் சொன்னாராம். அப்போது இந்த பகுதியை ஆண்ட தர்ம வர்ம சோழன் ரங்கநாதருக்கு ஆலயம் எழுப்பினார். சில காலங்களில் அது காவிரி நதியின் ஏற்பட்ட வெள்ளத்தால் ஆற்று மணலில் முற்றிலும் புதைந்து போனதாம். பின்னால் ஆட்சிக்கு வந்த சோழ மன்னர் ஒருவர் இந்த ரங்கநாதருடைய கோவில் எங்கு இருக்கிறது என்பதை தினந்தோறும் ஆற்று பகுதிக்கு வந்து தேடினாராம். அப்போது ஒரு முறை இங்கு வந்தபோது ரங்கநாதர் ஆலயம் மணலில் புதைந்து போவதை முன்பு ரங்கநாதருக்கு செய்யப்படக்கூடிய பூஜை போது வேதியர்கள் ஓதிய மந்திரங்களை அந்த கோவில் வளாக இருந்து மரத்தில் வசித்த கிளி ஒன்று நன்கு கவனித்தபடியால அந்த மந்திரங்களை மீண்டும் மீண்டும் உச்சரித்துக் கொண்டிருந்ததாம். அதை வைத்து புதைந்த கோவிலில் இருக்கக்கூடிய இடத்தை அந்த மன்னர் கண்டுபிடித்தாரு. மீண்டும் சீரமைத்து கட்டியதால கிளி சோழன் என அந்த சோழ மன்னர் அழைக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவிலுடைய சிறப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல 5000 ஆண்டுகளுக்கு மேல பழமையான கோவிலான இந்த கோவில் பல சிறப்புகளை கொண்டு தன்னுள்ள அடக்கமா இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். சோழர்கள், பாண்டியர்கள், ஹைசாலர்கள், விஜயநகர பேரரசர்கள் என பல அரச வம்சங்களால இந்த கோவில் சீர் செய்யப்பட்டு கட்டப்பட்டிருக்கிறது. மேலும் 14 நூற்றாண்டில் தில்லி சுல்தானால் இந்த ரங்கநாதர் கோவில் சூறையாடப்பட்டிருக்கிறது. பரப்பளவில் இந்திய அளவில் மிகப்பெரிய கோவிலாக இந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் இருக்குது. உலகளவில் 2வது பெரிய விஷ்ணு கோவிலும் இதுதான். மேலும் இந்திய கோவில்களிலேயே மிக உயரமானதாக இருக்கக்கூடிய இந்த கோவிலுடைய கோபுரம் 1987 ஆண்டு அனைவருடைய முயற்சியாலும் கட்டி முடிக்கப்பட்டதா. இந்த கோவில்தான் திருவள்ளிபுத்தூரில் பிறந்த கோதை என்று அழைக்கப்பட்ட ஆழ்வார் ஒரே பெண்ணான ஆண்டாள் அரங்கநூல் ஐக்கியமானார். மேலும் இந்த கோவிலில் ஸ்ரீ ராமானுஜரது திருவுடல் 900 ஆண்டுகளுக்கு மேலாக பச்சை கற்பூரம் சாற்றி பாதுகாக்கப்படுது. இங்கு கம்பராமாயண மண்டபம் ஒன்று இருக்கு. இங்குதான் கவி சக்கரவர்த்தி கம்பன் தன்னுடைய கம்பராமாயணத்தை அரங்கேற்றம் செய்து அந்த நரசிம்மமூர்த்தியாலேயே பாடப்பெற்றார் அப்படின்னு பாராட்ட பெற்றார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோவிலுடைய இறைவனான ஸ்ரீரங்கன் மீது தீவிர பக்தி கொண்ட தில்லி சுல்தானின் மகள் இந்த கோவிலுக்கு வந்து ரங்கன
தரிசித்த போது அங்கேயே தன்னுடைய உடலை நீத்து ரங்கனில் ஐக்கியமானாள் அப்படின்னு சொல்லுவாங்க. எனவே அவள் துளுக்க நாச்சியார் என அழைக்கப்பட்டு வழிபடப்படுகிறாள் என்பது மாபெரும் அதிசயங்களில் ஒன்றா இன்னைக்கு வரைக்கும் பார்க்கப்படுது. இந்த கோவிலுடைய இறைவனான ஸ்ரீ ரங்கநாதர் ஸ்ரீதேவி ஆகிய லக்ஷ்மி மற்றும் ஆண்டாளுடன் காட்சி கொடுக்கிறாங்க. மேலும் நவகிரகங்களில் சுக்கிரனின் அம்சம் பொருந்தியவராக இவர் கருதப்படுவதால சுக்கிரன் பரிகார தலமாகவும் இந்த கோவில் விளங்குது. இங்கு இருக்கக்கூடிய சக்கர தாழ்வார் இந்த சன்னதியில வழிபாட்டால நம்மை அண்டு இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகள் துரதிருஷ்டங்கள் மற்றும் நோய் நொடிகள் நீங்குவதாகவும் கூறப்படுது. மார்கழியில வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி தினத்துல இந்த கோவிலில் சொர்க்கவாசல் திறந்து அதில் பங்கேற்று வழிபட பல லட்சக்கணக்கில் பக்தர்கள் கூடுவது சிறப்பம்சம். மேலும் இங்கு நடைபெறக்கூடிய பகல் பத்து ராப்பத்து விழா சிறப்பாக கொண்டாடப்படுது. மிகச்சிறந்த சிற்பங்களை கொண்ட இந்த கோவில் ஐநா சபையில யுனெஸ்கோ அமைப்பால பாரம்பரியம் மற்றும் கலாச்சார முக்கியத்துவம் கொண்ட இடமா அறிவிக்கப்பட்டிருக்கு. நம்பெருமாள் கோவில்ல 7 ஆச்சாரியர்களுக்கு தனித்தனி சன்னதிகள் அமைந்துள்ளது. ஸ்ரீரங்கம் ஆலயத்தில் இருக்கக்கூடிய தாயார் சன்னதியில வருடத்திற்கு 7 உற்சவங்கள் நடக்கும். அவை கோடை உற்சவம், வசந்த உற்சவம் அப்படின்னு சிறப்பா இந்த உற்சவங்கள் நடக்கும். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் நம்பெருமாள் வருடத்திற்கு 7 முறை மட்டும் தங்க குதிரை வாகனத்துல எழுந்தருள்வாரு. மேலும் சந்திர புஷ்கரணியில 6 முறை, கொள்ளிடத்தில் 1 முறை என மொத்தமாக 7 முறை ஸ்ரீரங்க பெருமாள் தீர்த்தவாரை கண்டருள்வாரு. மேலும் விருப்பன் திருநாள், சித்திரை வசந்த உற்சவம், வைகாசி பவித்ரோற்சவம், ஆவணி ஊஞ்சல் உற்சவம், ஐப்பசி அத்தியாயன உற்சவம், மார்கழி பூபதி திருநாள், தை பிரம்மோற்சவம், பங்குனி அப்படின்னு நம்பெருமாள் வருடத்திற்கு 7 முறை மட்டும் திருக்கோவிலை விட்டு வெளியே எழுந்தருள்வாரு. சித்திரை, வைகாசி, ஆடி, புரட்டாசி, தை, மாசி, பங்குனி இந்த நாட்களில் ரங்கநாத பெருமாளுக்கு 7 நாச்சியார்கள் இருக்காங்க. 7 ஸ்ரீதேவி, ஸ்ரீ பூதேவி, துளுக்க நாச்சியார், சேரகுளவள்ளி நாச்சியார், கமலவள்ளி நாச்சியார், கோதை நாச்சியார், ரெங்க நாச்சியார் அப்படின்னு இங்கு 7 நாச்சியார்கள் இருக்காங்க. இந்த கோவிலுக்கும் 7 என்ற எண்ணுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கிறது அப்படிங்கிறத நாம் இது மூலமாகவே தெரிஞ்சுக்க முடியும். ஸ்ரீரங்கம் பெரிய பெருமாள் திருமுக மண்டலம் உள்ள தென் திசையில 7 கோபுரங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கோவில் காலை 6 மணி முதல் மதியம் 1 மணி வரையிலும், மதியம் 2 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும் திறந்திருக்கும். இந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலுக்கு போன அனுபவம் உங்களுக்கும் இருக்கு அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நவகிரகங்களில் சுக்கிரனுடைய அம்சம் பொருந்தியவராக கருதப்படுவதால சுக்கிரன் பரிகார தலமாகவும் இந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் இருக்குது. இந்த கோவில் விளங்குகிறது அப்படிங்கிறது இன்னும் ரொம்ப சிறப்பு. இங்கே இருக்கக்கூடிய சக்கர தாழ்வார் சன்னதியில் வழிபட்டால் நம்மை அண்டி இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகள் நம்மை விட்டு விலகி ஓடும். இதனால் தீராத நோய் நொடிகள் கூட நம்மை விட்டு நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் வழிபடுவதால் ஒருவருக்கு வாழ்வில் அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் என்பது அனுபவம் வாய்ந்த பக்தர்களின் நம்பிக்கையாக இருக்குது. மார்கழியில் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி தினத்துல இந்த கோவிலில் சொர்க்கவாசல் திறந்து அதில் பங்கேற்று வழிபட பல லட்சக்கணக்கில் பக்தர்கள் கூடுவது ரொம்பவே சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லலாம். ராபத்து பகல் பத்து இந்த விழாக்கள் ரொம்ப நல்லா நடக்கும் அப்படிங்கிறது இந்த கோவிலுடைய தனிப்பட்ட சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். நீங்க இந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலுக்கு போன அனுபவம் இருக்கு அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நம்ம தமிழகத்தில் எத்தனையோ இது போன்ற பழமை வாய்ந்த கோயில்கள் இன்னைக்கு வரைக்கும் பல ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் உள்ளடக்கிய கோவில்களாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் வர்ணிக்க முடியாத பல விஷயங்களை உள்ளடக்கிய கோவில் தான் இந்த ரங்கநாதர் கோவில் அப்படின்னு சொல்லலாம். பெருமாளுக்கு அப்படின்னு நம்ம சொன்னதுமே முதல்ல நமக்கு ஞாபகம் வரக்கூடியது அந்த திருப்பதி ஏழுமலையான் தான். அதே போல் தமிழகத்தில் ரங்கநாதர் இந்த பெருமாள் கோவில் அப்படின்னு சொன்னால் முதல்ல நமக்கு ஞாபகம் வரக்கூடியது பிரம்மாண்டமான இந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் தான் அப்படின்னு சொல்லலாம். வைகுண்ட ஏகாதசி அல்லது சாதாரண ஏகாதசி நாட்களில் கூட நாம் இந்த கோவிலுக்கு சென்று வணங்கினோம் அப்படின்னா நிச்சயமாக அது நமக்கு மாபெரும் புண்ணிய தலமாகவும் புண்ணியமாகவும் அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இப்படி கோவில்களில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. இருந்தாலும் இந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் பல வருடங்களாக ஆற்றில் மூழ்கி கிடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஆற்றில் மூழ்கி கிடந்த போது தான் கிளி வந்து சொன்ன மந்திரத்தின் மூலமாக அது
மீட்டெடுக்கப்பட்டு கோவில் கட்டப்பட்டதாகவும் ஒரு வரலாற்று கதையை நாம் பார்த்தோம். அதாவது தர்மவர்மன் மரபில் வந்த கிள்ளிவளவன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மன்னனுடைய முயற்சியால் தான் இந்த கோவில் கட்டப்பட்டது அப்படின்னும் மீட்டெடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட மாபெரும் வரலாற்றை கொண்டது தான் இந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் பற்றிய மாபெரும் ஆச்சரியங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் சுவாரஸ்யமானதாகவும் இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.